முதலமைச்சரின் பயணம் அரசு முறை பயணமா அரசர் முறை பயணமா என்பதுதான் இப்போது உள்ள கேள்வி என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியுள்ளார். நிபந்தனை ஜாமீனில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை வேப்பேரியில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டார். பின்னர் அவர் வேலைநிறுத்த போராட்டத்தில் அரசு சரியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என கூறினார். முதலமைச்சரின் பயணம் குறித்து பேசிய அவர், 10 ஆண்டுகளுக்கு பிறகு கோபாலபுரத்து ஆக்டோபஸ் தமிழ்நாட்டை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்துள்ளது என்றார். முதலமைச்சரின் பயணம் முதலீட்டை ஈர்க்கவா அல்லது முதலீடு செய்யவா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் கேள்வி என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். அரசு முறை பயணமா அரசர் முறை பயணமா, இதான் இப்ப கேள்வி. முதலீடு ஈர்க்கவா முதலீடு செய்யவா, இதான் இப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. எனவே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று ஏறக்குறைய 8,000 கோடி ரூபாய்க்கு மேலே அவர்கள் வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு தொழில் முதலீட்டை கொண்டு வந்தார்கள். ஆனால் இவர்கள் பார்த்தா ஒரு 3,500 கோடி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் 2,700 கோடி. ஆனால் இன்றைக்கும் அவருடைய பயணம் குறித்து சர்ச்சைகள் இருக்குது. திரு தங்கந்தனரசுனா சொல்கிறாரு, இந்த ஃப்ளைட் இல்லை, அதனால தான் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போனேன்ட்டு. கிட்டத்தட்ட 14 ஃப்ளைட் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய வந்து ஒரு உண்மையை ஒரு முழு பூசணிக்காய் சோட்டில் மறைக்கின்ற வேலையாக தொழில்துறை அமைச்சர் தென்னரசு அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்காரு. தயவுசெய்து தெரிஞ்சுக்கொண்டீங்க. நீட் தேர்வு விவகாரத்தில் இந்த அரசு மாணவர்களை ஏமாற்றி வருவதாகவும் அனைத்திலும் இந்த அரசு இரட்டை வேடம் போடுகிறது என்றும் ஜெயக்குமார் கூறினார்.